பிக் பாஸ்க்குள்ள நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பிக் பாஸ் ரொம்பவே மொக்க அடிக்குது அப்படின்னு ரசிகர்களே கோவப்பட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இன்னைக்கு வெளியான ப்ரோமோக்கள் எல்லாமே கொஞ்சம் மண்டகாய வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஆள ஆரம்பிச்சிட்டாங்க, இதே தான் முதல் வாரத்திலேயே பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்க ஃபேமிலி யாரும் மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையா சொல்லி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ரெண்டாவது ப்ரோமோ இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு பார்த்தா அங்க சிவானிக்கும் பாலாஜிக்கும் லவ் வர மாதிரி ஒரு போர்ஷனை உருவாக்கி வச்சிட்டாங்க. சரி, அதையும் தாண்டி தேர்ட் ப்ரோமோலையாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும்னு பார்த்தா இதுல அனிதாவுக்கு நோஸ் கட்டு தான் நடந்தது. இதுல தான் மிஸ் பண்ற ஒரு பர்சன் யாருன்னு சொல்ல போனா அவங்க தன்னோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க. ஸோ அது சொல்லிட்டு இருக்கும் போதே நிறைய பேர், அதாவது சுரேஷ்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மற்றவங்கள்லாம் கொட்டாய விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இடையில சாம் இவங்களை நிறுத்திட்டு ஒரே நிமிஷம் இன்டர் பண்ணதுக்கு மன்னிக்கணும், நீங்க ரொம்ப லென்த்தா பேசிக்கிட்டு இருக்கீங்க, மற்றவங்களும் பேசணும், அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவங்க சாதாரணமா போயிட்டாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த வாட்டி பிக் பாஸ் ஷோ ரொம்பவே ஆக்வர்டா போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நல்லாவே இல்லை அப்படின்னு நிறைய பேரோட கருத்துக்கள் நமக்கு தெரியும். அதோட மற்ற லாங்குவேஜ் பாக்குற அளவுக்கு போயிட்டாங்க. காரணம் இந்த பிக் பாஸோட அருவை தாங்க முடியாம தான். சீசன் இல்லைனா என்ன பண்றாங்கன்னா போன வருஷத்தோட சீசன்ஸையே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவும் அவங்கள கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுது. ஏன்னா போன வருஷ சீசன் மாதிரி தமிழ் பிக் பாஸ்ல வேற எந்த சீசனும் அமைஞ்சது இல்லை அப்படிங்கிறது பலரோட முன்வாதம். ஸோ அதனால அந்த பிக் பாஸை முழுக்க முழுக்க பார்க்க போயிட்டாங்க. இன்னும் ஒரு சிலரோ தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் மராத்தி பெங்காலின்னு இப்படி மற்ற லாங்குவேஜஸ் டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ் பழைய எபிசோடு புதிய எபிசோடு இப்ப டெலிகாஸ்ட் ஆகிற கரண்ட் எபிசோடுன்னு இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. சர்ச்சைக்குள்ளானவங்க இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இறங்குவாங்களா இல்லையாங்கிறது கேள்விக்குறியா இருந்தது. காரணம் இவங்க ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க டிரான்ஸ் படம் பார்த்தேன், இதுல கௌதமன் ஆக்டிங் சூப்பரா இருக்குது, நான் மட்டும் பிக் பாஸ் ஒர்க்குள்ள வயல்கார்டு இன்ஸ்டன்ட் போலேன்னா கண்டிப்பா கௌதமன் போவார் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயம்தான். இது மட்டும் இல்ல, இது கூடவே இவங்க வருவாங்களோ இல்லையான்னு சந்தேகப்பட வச்ச இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்ல போனா சீசன் போர்னு பத்தாம் பதவியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீசன் போர்னா இப்ப தெலுங்கு தமிழ்னு ரெண்டுமே சீசன் போர் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இவங்க எந்த சீசனுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி வர பட்சத்தில் பிக் பாஸ் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இவங்க இல்லைனாலும் வேற யாராவது நல்ல ஒரு ஆண்மகனாக உள்ளே இறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளே இருக்கவங்களும் பெருசாக எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணல. ஸோ அதனால் இந்த வாட்டி இவங்க இல்லைன்னா வேற யாராவது உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் அப்படியாவது பிக் பாஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு ரசிகர்கள் கொஞ்சம் இயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா மூணு வருஷமாக தொடர்ந்து பிக் பாஸ் பார்த்து பார்த்து அது மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு இருந்தது. ஸோ இந்த சீசன் அதை உடச்சிருமோ அப்படிங்கிறது அவங்களோட பயமா இருக்கு. அதனாலேயே இந்த சீசனை விட்டுட்டு வேற நல்ல சீசன் இருந்தா போடுங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரசிகர்கள் வெறுப்படைஞ்சிட்டாங்க. இனி பிக் பாஸ்ல வேற யாராவது உள்ள வருவாங்களா, அப்படி வந்தா யாரு வரலாம், அப்படி வந்தாங்கன்னா அவங்க எந்தெந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க, அது எந்த அளவுக்கு மக்களை என்டர்டைன்மெண்ட் படுத்தும் அப்படிங்கறத பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம சுஜிதா உண்மையாவே வருவாங்களா இல்ல இல்லையா அப்படிங்கறத பத்தின உங்களோட கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.